மீண்டும் ஒரு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் உம்முடன் பங்கேற்கின்றார் நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ அத்தநாயக்க அவர்கள் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இன்றைய நேற்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் நாங்கள் ஆராய்வதற்குள்ளோம் தேசிய கடன் மறுசீரமைப்பு தொடர்பிலான பிரச்சனை என்பது இன்று உதாரணமாகியுள்ளது ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியம் என்பவற்றில் இந்த தேசிய கடன் மறுசீரமைப்பு என்பது தாக்கம் செலுத்துவதாக கூறப்படுகிறது இது தொடர்பில் எதிர்க்கட்சியின் நிலைப்பாடு அதே போன்று வடக்கு கிழக்கு மக்களுடைய பிரச்சனை இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் எதிர்க்கட்சி நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது என்பது தொடர்பில் பல்வேறு விடயங்களை இன்றைய மேற்கொண்ட பார்வை நிகழ்ச்சியினூடாக நாங்கள் அணிந்து கொள்வதற்காக உள்ளோம் அந்த அந்த வகையில் இன்றைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் முரண் பங்கேற்றிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் திசா அத்தநாயக அவர்களை நிகழ்ச்சிகள் சார் கொள்ளலாம் நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்காக இடைக்கால அரசாங்கம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் தொடர்பில் பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் நீங்கள் திருப்தி அடைகின்றீர்களா நாடு இன்று வங்குறுத்து நிலைமையில் காணப்படுகின்றது அந்நிய செலாவணிக்கான தட்டுப்பாடு என்பதே எம்முன் இருக்கும் பாரிய சவாலாகும் அது மட்டுமல்லாது தேசிய பண இருப்பிலும் பாரிய தட்டுப்பாடு காணப்படுகின்றது ஏனெனில் வருமானத்திற்கும் செலவீனத்திற்கும் இடையிலான இடைவெளி என்பது பாரிய அளவாக காணப்படுகின்றது இதன் காரணமாக அரசாங்கமானது பணத்தை அச்சடித்தது பணத்தை அச்சடித்ததன் காரணமாக நாட்டில் பணவீக்கம் என்பது அதிகரித்தது நாட்டு மக்கள் என்று பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ளனர் உலக உணவு திட்டமும் உலக விவசாய திட்டமும் வெளியிட்ட வரலாந்த அறிக்கைக்கு அமைவாக இலங்கையின் சனத்தொகையில் நூற்றுக்கு ஐம்பத்தி ஏழு சதவீதமானோர் போசணை மிக்க உணவை மூன்று வேலைகளும் உட்கொள்வதில்லை என்று கூறியுள்ளது அதே போன்று நூற்றுக்கு அறுபது வீதமான சிறுவர்கள் மந்த பூசணி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜூனிசெப் நிறுவனத்தின் அறிக்கை கூறுகிறது எனவே எமது வருமானம் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது தொழில் வாய்ப்புகள் இல்லாமல் போயுள்ளன அந்நிய சிலாவணி என்பது பாரிய சிக்கலுக்குரிய விடயமாக மாறியுள்ளது வெளிநாட்டு கடனை செலுத்த முடியாத பின்வாங்கியுள்ளோம் நாடு மிகவும் பயங்கரமான நிலைமையை எதிர்கொண்டிருக்கின்றது இவ்வாறான நிலைமையிலேயே நாம் இன்று பாரிய சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றோம் அதனை தீர்ப்பதற்காக அரசாங்கம் எவ்வாறான வகையில் செயற்படுகிறது என்பது தொடர்பில் இன்னும் நமக்கு தெளிவில்லை ஏனெனில் அரசாங்கமும் ஜனாதிபதியும் தொடர்ச்சியாக வெவ்வாறான கதைகளை கூறி வருகிறார்கள் இறுதியாக ஜனாதிபதி ஆற்றிய தேசிய உரையை நான் செவிமடுத்தேன் தவறுகளை திருத்திக் கொண்டு அரசாங்கம் முன்னோக்கி பயணிக்க உள்ளதாக கூறினார் எனினும் அதற்கான நடவடிக்கைகளை ஜனாதிபதியும் இந்த அரசாங்கமும் முன்னெடுத்துள்ளதா நாட்டில் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அடிப்படை வழிகள் பல இருக்கின்றன முதலாவதாக அந்நிய சிலாவணியை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் அந்நிய சிலாவணியை அதிகரித்துக் கொள்வதற்காக அரசாங்கம் மேற்கொண்டுள்ள உபாய மார்க்கம் என்ன ஏற்றுமதி வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்காகவும் முறையான வேலை திட்டங்கள் அரசாங்கத்திடம் இல்லை நமது நாட்டில் ஏற்றுமதி வருமானம் என்பது குழ்ச்சியை கண்டிருக்கின்றது இன்று பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வருகின்றன அடுத்ததாக அந்நிய சிலாவணியை அதிகரித்துக் கொள்வதற்கு இருக்கும் ஒரு உபாய மார்க்கம் என்ன எனில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனுப்பும் பணத்தின் ஊடாக கிடைக்கும் வருமானமாகும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் குறித்த முறையான வேலை திட்டமும் அரசாங்கத்திடம் இல்லை சர்வதேச ரீதியில் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கைகளுக்கு அமைவாக தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதும் அரசாங்கம் பின்வாங்கி இருக்கின்றது சம்பிரதாயபூர்வமாக பூர்வமாக வீட்டு தொழிலுக்கு அனுப்புவதற்கு பதிலாக சிறந்த தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி அதற்கூடாக அந்நிய செலாவணியை அதிகரித்துக் கொள்வதற்கான திட்டம் அரசாங்கத்திடம் இல்லை அதே போன்று நமக்கு நிவாரணங்களையும் கடன் உதவிகளையும் வழங்கும் வெளிநாடுகள் இதுவரை சிறந்த சமக்தியை வழங்கவில்லை சம்பிரதாயபூர்வமாக உலக வங்கி சர்வதேச நாணய நிதியம் என்பன உதவிகளை வழங்கி வருகின்றன அந்த நிறுவனங்களை தவிர நாம் பாரியளவில் அபிவிருத்தி திட்டங்களுக்கு செல்லவில்லை எனவே அரசாங்கமானது நாடுகின்ற ரீதியில் இன்னும் பழைய முறைமைக்கு அமையவே செயற்பட்டு வருகின்றது என்பதை நான் இங்கே குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் நாட்டின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் இன்னும் அசம்பந்த நிலையிலேயே காணப்படுகின்றது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு அரசாங்கத்திடம் முறையான திட்டங்கள் இல்லை என்று கூறினீர்கள் அரசாங்கம் இன்னும் பழைய முறைமையே பின்பற்றி வருவதாகவும் கூறினீர்கள் அவ்வாறுனில் பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் கடன் சுமையிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கும் உங்களிடம் திட்டங்கள் இருக்கின்றதா ஆம் முதல் கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய பல நடைமுறைகள் காணப்படுகின்றன முதலாவதாக இன்று நாம் நிதி நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கின்றோம் நிதி நெருக்கடியை தீர்த்துக் கொள்வதற்காக எடுக்க வேண்டிய அடிப்படை நடவடிக்கைகள் பல காணப்படுகின்றன நாட்டில் வருமானத்திற்கும் செலவினத்திற்கும் இடைவெளியை சமப்படுத்திக் கொள்ள வேண்டும் வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக வரியை அதிகரிக்குமாறு நான் கூறவில்லை தற்போதைய அரசாங்கமானது எதிர்கொள்ள முடியாத அளவு வரியை அதிகரித்திருக்கின்றது வீண் செலவினம் ஊழல் மோசடிகளை இல்லாமல் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதன் ஊடாக வருமானத்திற்கும் செலவினத்திற்கும் இடையில் இருக்கும் பாரிய அளவிலான இடைவெளியை குறைத்துக் கொள்ள முடியும் நாட்டில் பாரியளவு ஊழல் மோசடிகள் இடம்பெறுகின்றது என்பது நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் காரணியாக அமைந்திருக்கின்றது அவற்றை தடுப்பதற்கு அரசாங்கம் எவ்வித நடவடிக்கையை முன்னெடுப்பதில்லை என்பதே சகலரும் முன்வைக்கும் குற்றச்சாட்டாகும் எனவே ஊழல் மோசடிகள் செலவுகளை முதலில் நிறுத்த வேண்டும் அடுத்ததாக வருமான மார்க்கத்தை அதிகரிக்க வேண்டும் வருமான மார்க்கத்தை அதிகரிப்பதற்காக சம்பிரதாய பூர்வ நடைமுறைகள் காணப்படுகின்றன நான் ஏற்கனவே புரியதை போன்று அந்நிய செலாவணியை அதிகரிக்க வேண்டும் வெளிநாட்டு பணியாளர்கள் நூடாக கிடைக்கும் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் மூன்றாவதாக வெளிநாட்டின் வாரணம் இவற்றை தவிர எமது ஏற்றுமதி வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக நாம் உடனடி நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டும் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்துக் கொள்வதற்காக ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ள சப்டா போன்ற உடன்படிக்கைகளுக்கு ஊடாக நாம் அனுகூலங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் தற்போது சப்டா போன்ற உடன்படிக்கைகளின் மூலம் எவ்வித அனுகூலங்களையும் நாம் பெற்றுக் கொள்வதில்லை அடுத்ததாக தேசிய வேலைத்திட்டம் என்பது அவசியம் ஒரு குறுகிய காலப்பகுதியில் இந்த இலக்கை அடைந்து கொள்வோம் என்ற தேசிய வேலை திட்டம் என்பது மிகவும் அவசியமானது அவ்வாறான ஒரு கால அட்டவணை அல்லது வேலைத்திட்டம் இந்த அரசாங்கத்திடம் இல்லை நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கான அடிப்படை காரணிகள் பலவற்றை நாம் அடையாளம் கண்டுள்ளோம் புளு பிரிண்ட் போன்ற வேலை திட்டத்தை தற்போதைய நிலையில் நாம் முன்னெடுத்துள்ளோம் அந்த வேலைத்திட்டத்தின் ஊடாக நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கான தேசிய நடவடிக்கை என்ன என்பதை புளு பிரிண்ட் வேலைத்திட்டத்தின் ஊடாக நாம் மக்களுக்கு கூறியிருக்கின்றோம் அதனை செயற்பாட்டு ரீதியாக முன்னெடுத்து செல்லும் போதே அதன் பிரதிபலன் என்ன என்பதை எம்மால் அறிந்து கொள்ள முடியும் வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு சிறந்த குழு ஒன்று அவசியம் போதிய புரிதல் உள்ள தரப்பினர் அவசியம் அந்த குழுவினர் எம்மிடம் இருப்பதை நாம் அடையாளம் கண்டிருக்கின்றோம் எனவே இந்த அரசாங்கமானது அன்றாட கடமைகளை எவ்வாறு முன்னெடுத்து செல்வது என்பதில் அவதானம் செலுத்துகின்றதை தவிர முன்னோக்கிய திட்டங்கள் அரசாங்கத்திடம் இல்லை கடன் மறுசீரமைப்பை எடுத்துக்கொண்டால் கூறிக்கொள்ளும் அளவு அதில் நன்மைகள் கிடைக்கப் போவதில்லை பாரியடி நெருக்கடி நிலைமையை காணப்படுகின்றது எனவே பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் நம்மிடம் பல திட்டங்கள் உள்ளன முதலில் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் அடுத்ததாக வீண் விலையங்கள் ஊழல் மோசடிகளை இல்லாமல் செய்ய வேண்டும் அதே போன்று வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக நாட்டில் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் இந்த திட்டங்களுக்கு செல்வதை எமது பிரதான நோக்கமாகும் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் கோரியீர்கள் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்புக்காக எதிர்ப்புகளை வெளியிடுகின்றீர்கள் நாடாளுமன்ற அமர்வில் கூட நீங்கள் அதற்கு எதிராகவே வாக்களித்தீர்கள் உள்நாட்டு கடனை மறுசீரமைப்பதை நீங்கள் எதிர்ப்பீர்களே ஆயின் அதற்கு பதிலாக உங்களிடம் இருக்கும் மாற்று திட்டம் என்ன உள்நாட்டு கடனை மறுசீரமைப்பதாக அரசாங்கம் எதற்காக உடன்பட்டது சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்திக் கொண்ட உடன்படிக்கைகளை நாமும் பார்த்தோம் உள்நாட்டு கடனை மறுசீரமைக்குமாறு சர்வதேச நாணய நிதியமானது எந்த இடத்திலும் அழுத்தமாக குறிப்பிடவில்லை நிதி நிர்வகிப்பை சமப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை ஐஎம்எஃப் கூறியிருக்கிறது வீண்விரியம் திருட்டு ஊழல் மோசடி என்பவற்றை இல்லாமல் செய்து கொண்டு சார் அந்த நிர்வாகத்தைப் பணி முன்னோக்கி செல்லுமாறு ஐஎம்எஃப் வலியுறுத்தி இருக்கின்றது உள்நாட்டு கடனில் கை வைக்குமாறு எந்த இடத்திலும் கூறவில்லை சர்வதேச நாணய நிதியம் கூறாத ஒரு விடயத்தையே அரசாங்கம் கையில் எடுத்திருக்கின்றது இதன் ஊடாக அரசாங்கமானது தாம் பெற்றுக்கொண்ட கடனை மீள செலுத்தாமல் இருப்பதற்கே முயற்சித்துள்ளது அதாவது அரசாங்கம் தேசிய ரீதியில் பெற்றுக்கொண்ட கடன் உள்ளது வங்கிகள் தனிநபர்கள் வழங்கிய கடன்கள் துறை செய்தி அரசாங்கம் கடன் பெற்றிருக்கிறது இவ்வாறு பெற்றுக்கொண்ட கடனில் நூற்றுக்கு முப்பது சதவீதத்தை மீள செலுத்தாமல் இருப்பதற்கே அரசாங்கம் ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டது எனினும் இதற்கு எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டதால் இந்த திட்டத்திலிருந்து அரசாங்கம் பின்வாங்கியது உள்நாட்டுக் கடனை மறுசீரமைப்பு செய்யும் போது ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியம் ஊழியர் சேமலாப நிதியம் ஓய்வூதியம் என்பவற்றில் கை வைக்கப் போவதில்லை என்று அரசாங்கம் கூறியிருந்தது எனினும் அரசாங்கம் கூறியது வேறு நாடாளுமன்றத்தில் நடந்து கொண்டது வேறு இவற்றில் கை வைக்கவில்லையாயி நமக்கு பிரச்சனை இல்லை உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பில் அரசாங்கம் கூறியது வேறு செயல்படுத்தியது வேறு வங்கியில் வட்டி வீதத்தில் கை வைப்பதில்லை என்று அன்று அரசாங்கம் கூறியது எனினும் எதிர்காலத்தில் வங்கி வட்டி வீதத்திலும் பாதிப்பு ஏற்படலாம் அரசாங்கமானது உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு என்ற பெயரில் தனியார் துறை ஊழியர்களது இறுதி சேமிப்பான ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியம் ஊழியர் சேமலாப நிதியத்தில் கை வைத்துள்ளனர் இது பகல் கொள்ளை போன்ற விடயமாகும் இது எவ்வாறு நடக்கப் போகின்றது அரசாங்கமானது ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்திற்கான வட்டியில் மாற்றங்களை ஏற்படுத்தப் போவதில்லை என்று கூறியிருக்கின்றது நூற்றுக்கு ஒன்பது வீத வட்டி அவ்வாறே பேணப்படும் என்று கூறியுள்ளது பணத்தின் பெருமதி என்பது இங்கு குறையப் போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் ஊழியர் நம்பிக்கை நிதியத்தை பெற்றுக் போது அந்த காலப்பகுதியில் அதன் பெறுமதி என்பது குறைந்தே இருக்கும் அதே போன்று அடுத்த வருடம் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்திற்கான வட்டி வீதம் என்பது நூற்று ஏழு தசம் மூன்று வீதமாக குறைவடையப் போகின்றது பொருளியல் நிபுணர்களின் கருத்திற்கு அமைவாக பன்னிரண்டு டிரில்லியன் ரூபாய் அளவிலான நட்டம் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்திற்கு ஏற்பட போகின்றது அரசாங்கமானது பொருளாதார சுமை முழுவதையும் ஊழியர்கள் மீதும் ஊழியர்களது நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தின் மீதும் தணித்திருக்கின்றது அடுத்ததாக வரிகளை விதித்து ஒட்டுமொத்த மக்களையும் துன்பத்திற்குள் தள்ளியுள்ளது இனியும் மக்கள் மீது தணிப்பதற்கு ஒன்றும் இல்லை இன்னும் கூட முன்னோக்கி பயணிப்பதற்கான திட்டமில்லாத அரசாங்கமாகவே இந்த அரசாங்கம் காணப்படுகின்றது ஊழல் மோசடிகளுக்கு எதிராக அரசாங்கத்தினம் எதுவும் இல்லை அதே போன்று வருமானத்திற்கும் செலவினத்திற்குமான இடைவெளியை குறைப்பதற்கும் திட்டமில்லை இல்லை அதே போன்று நிதி முகாமைத்துவமும் அரசாங்கத்தனம் இல்லை நாடு நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கும் தருணத்தில் கூட அமைச்சர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு தீர்மானித்துள்ளனர் ஆலோசகர்களின் நியமனங்களும் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது இவை அனைத்தும் அரசாங்கம் மேற்கொள்ளும் செலவினங்களாகும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு போதிய நிதி இல்லை என்று கூறும் அரசாங்கத்திற்கு அமைச்சர்களை நியமிப்பதற்கு நிதி இருக்கின்றது உலக சந்தையில் எரிபொருளின் விலை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை விட குறைந்திருக்கின்றது ஒரு பீப்பாய் எரிபொருள் எழுபது டொலர்களையும் விட குறைந்திருக்கின்றது அதற்கான பிரதிபலனையும் இந்த அரசாங்கம் மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதில்லை ஒட்டுமொத்த எரிபொருள் ஊடாகவும் அரசாங்கமானது நூறு ரூபாய் வரையை பெற்றுக் கொள்கின்றது நடந்து கொள்கின்றார்கள் நாம் அரசாங்கத்திடம் கேட்கின்றோம் கடனை உங்களிடம் இருக்கும் மாற்று திட்டம் என்ன ஆம் உள்நாட்டு கடனை மறுசீரமைக்குமாறு சர்வதேச நாணய நிதியம் கூறவில்லையாயின் அவ்வாறான ஒரு உடன்படிக்கைக்கு இணங்கவில்லையாயின் இந்த இடத்தில் ஒரு விடயத்தை கூற வேண்டும் சர்வதேச நாணய நிதியத்தின் விடயத்தில் அரசாங்கம் கலந்துரையாடல்களை முன்னெடுக்கவில்லை சர்வதேச நாணய நிதியம் விதித்த அனைத்து நிபந்தனைகளுக்கும் கையொப்பமிட்டிருக்கின்றது என்றுதான் நாம் கருதுகின்றோம் இங்கு வாத பிரதிவாதங்கள் எதுவும் இடம்பெற்றதாக தெரியவில்லை எனவே உள்நாட்டுக் கடனை மறுசீரமைக்க வேண்டிய தேவை இல்லை முதலில் நிதி கொள்கை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் வட்டி தொடர்பிலான பிரச்சினை காணப்படுகின்றது முப்பத்தி இரண்டு வீத வட்டிக்கு பெற்றுக்கொண்டு நாட்டின் தொழிற்சாலை துறைகளை முன்கொண்டு செல்ல முடியாது வட்டி என்ற விடயத்தில் சமப்படுத்தல் அவசியம் அடுத்ததாக முதலீடு அதே போன்று உற்பத்தியை அதிகரிப்பதன் ஊடாக நிதி வருகையை அதிகரிக்க வேண்டும் முதலீட்டாளர்களை வரவழைக்க வேண்டும் இவ்வாறான திட்டங்களை மேற்கொள்ளாது வங்கியில் வைப்பிலிட்டவர்களின் பணத்தில் கைவிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அடுத்ததாக நாம் பெற்றுக்கொண்ட பணத்தை முறையாக முதலீடு செய்திருக்க வேண்டும் கடந்த காலங்களில் பல்வேறு துறைகளிலிருந்து நமக்கு நிதி கிடைத்தது அவ்வாறு கிடைக்கப்பெற்ற எந்த பணமும் வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான துறைகளில் முதலீடு செய்யப்படவில்லை எனவே முறையான திட்டமிடல் இல்லாமல் எதனையும் மேற்கொள்ள முடியாது எனவே முறையான திட்டமிடல் அவசியம் இதேபோன்று பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டும் என்ற இடத்தில் நாம் இருக்கின்றோம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான தேசிய வேலை திட்டம் இருப்பதாக கூறினீர்கள் சிறந்த நிதி முகாமைத்துவத்தை மேற்கொள்ளும் இயலுமை இருப்பதாக கூறினீர்கள் நாட்டை கொண்டு நடத்துவதற்கான அவகாசத்தை கடந்த வருடம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உங்களுக்கு வழங்குவதற்கு முன்வந்தார் ஆனபோதும் நீங்கள் நாட்டை பொறுப்பேற்று நடத்துவதிலிருந்து பின்வாங்கினீர்கள் எதற்காக அவ்வாறு செயற்பட்டீர்கள் உண்மையில் இது ஒரு கதை மட்டுமே அரசாங்கத்தை பொறுப்பேற்குமாற முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ எதிர்கட்சி தலைவருக்கு அழைப்பு விடுத்தார் நான் நாட்டை பொறுப்பேற்கின்றேன் எனினும் ஐந்து நிபந்தனைகள் இருக்கின்றன என்று எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ போது கூறினார் விவாத நிபந்தனைகளும் இல்லாமல் நாட்டை பொறுப்பேற்க முடியாது என்ற நிலைப்பாட்டில் எதிர்க்கட்சி தலைவர் இருந்தார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷவை வீட்டுக்கு செல்லுமாறு வலியுறுத்தி நாட்டில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவரை பாதுகாக்கும் அரசாங்கம் பொறுப்பேற்க முடியாது எனவே ஐந்து நிபந்தனைகளை நாம் முன்வைத்ததாக கூறினோம் நிபந்தனைகளில் முதலாவதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ வீட்டுக்கு செல்லும் திகதியை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை நாம் குறிப்பிட்டோம் ஏனெனில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் மக்கள் இருந்தனர் மக்களின் கோரிக்கைக்கு நாம் செவிசாக்கி வேண்டும் எனவே ஜனாதிபதி ராஜினாமா செய்து எப்போது வெளியேறுவார் என்ற திகதியை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நாம் கூறினோம் அதே போன்று அமைச்சர்களை நியமிக்கும்போது போது தலைவரின் பரிந்துரைக்கு அமைவாகவே ஜனாதிபதி அமைச்சர்களை நியமிக்க வேண்டும் என்ற நிபந்தனையையும் நாம் முன்வைத்தோம் எனினும் அவர்கள் அதற்கு உடன்படவில்லை எமது தரப்பிலிருந்து ஐந்து பேரும் ஏனையவர்கள் அவர்களது தரப்பிலிருந்து நியமிக்கப்படுவார்கள் என்று கூறினர் எனவே இவ்வாறான நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கும்போது நாம் எவ்வாறு நாட்டை பொறுப்பேற்று முன்கொண்டு செல்வது நாட்டை வங்குரோத்து அடைய செய்த தரப்பினரை விரட்டியடிக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் அந்த தரப்பினருடன் ஒன்றாக அமைந்து நாட்டை முன்கொண்டு செல்வது என்பது இயலாத காரியம் எனவே அதற்கு நாம் உடன்படவில்லை நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் எனில் நமது ஆலோசனைகளுக்கு அமைவாக அமைச்சர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தில் நாம் உறுதியாக இருந்தோம் மூன்றாவதாக ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்ல இடமளிக்க வேண்டுமென்ற நிபந்தனையை நாம் முன்வைத்தோம் அந்த காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தலுக்கோ பொது தேர்தலுக்கோ செல்வதற்கு இடம் இருக்கவில்லை எனவே ஆறு மாத காலப்பகுதிக்குள் பொது தேர்தலுக்கு செல்லும் வகையிலான சட்டத்தை கொண்டுவருவதற்கு உடன்படுமாறும் நாம் நிபந்தனை விதித்தோம் இவ்வாறான நிபந்தனைகளை முன்வைத்த கடிதத்தை நாம் ஜனாதிபதிக்கு அனுப்பினோம் அந்த கடிதத்தை அனுப்புவதற்கு ஒரு மனித முன்பு ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார் எவ்வித நிபந்தனைகளும் இல்லாமல் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக நியமிக்கப்பட்டார் இந்த இடத்தில் ஏன் நிபந்தனைகள் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்த வேண்டும் ராஜபக்ஷர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக மொட்டுக் கட்சியின் அரசாங்கத்தை கலைத்து விடாது அந்த அரசாங்கத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவதாக நாட்டை வங்குரூத்து அடைய செய்த தரப்பினர்கள் ஊடாகவே நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் பதவியை ஏற்கும் போது மொட்டுக்கட்சி நிலைப்பாடு இவ்வாறே காணப்பட்டது எனவே நாம் எவ்வாறு இந்த தரப்பினருடன் இணைந்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வது எனவே எமது நிபந்தனைகளுக்கு உடன்படாவிட்டால் நாம் நாட்டை பொறுப்பேற்க போவதில்லை என்று கூறினோம் இவ்வாறான சூழலிலேயே ரணில் விக்ரமசிங்கே எவ்வித நிபந்தனைகளும் இல்லாமல் மொட்டுக்கட்சியை பாதுகாப்பதாக கூறி அரசாங்கத்தை பொறுப்பேற்றார் தற்போதும் கூட ரணில் விக்ரமசிங்கே ராஜபக்ஷர்களை பாதுகாப்பதையே முன்னெடுத்து வருகின்றார் நாம் மக்களான இன்றி நாட்டை பொறுப்பேற்பதற்கு எந்த வகையிலும் தயாராக இல்லை நாடு தீப்பற்றி எறிந்து கொண்டு இருக்கும் போது நீங்கள் நிபந்தனைகள் குறித்தும் மக்கள் ஆணை குறித்தும் பேசிக் கொண்டே இருப்பது பொருத்தமானது என்று கூறுகின்றீர்களா எந்த பிரச்சனையும் இல்லை இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் ஆணை இல்லை நாம் ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜனநாயக கட்டமைப்புக்குள் மக்களது விருப்பம் என்பது அத்தியாவசியமானது மக்களது விருப்பம் இல்லாமல் அரசாங்கம் ஒன்றை கொண்டு செல்வது என்பது மக்களது மனசாட்சிக்கு விரோதமாக நடந்து கொள்வதை போன்றதாகும் தற்போது இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் ஆணை என்பது இல்லை முழு நாடும் இறங்கி போரா இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கு போராட்டக்காரர்கள் தற்போது அமைதியாக இருப்பதற்கு காரணம் அவர்களது கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதற்காகவே எனினும் தற்போதைய ஜனாதிபதிக்கு மக்கள் ஆணை என்பது இல்லை சட்டவிரோதமாகவே ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்று இதற்கூடாக நான் கூற வரவில்லை அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள விடயங்களுக்கு அமைவாக அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் எனினும் அவருக்கு மக்கள் ஆணை என்பது இல்லை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்றத்திற்கு வருவதற்கு கூட மசிங்கு மக்கள் அனுமதி வழங்கவில்லை மக்கள் ஆணை இல்லாத ஒருவரே நாடாளுமன்றத்தின் ஊடாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் எவ்வாறாயினும் மக்கள் ஆணைக்கு மதிப்பிருக்கின்றனர் இந்த அரசாங்கம் மக்கள் ஆணைக்கு செல்வதற்கு இடமளிக்காமலேயே உள்ளது உதாரணமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த தேர்தலை பிற்போட்டுள்ளனர் எவ்வாறு அந்த தேர்தலை பிற்போடுகின்றனர் உள்ளூராட்சி மன்றங்களை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை நிர்வகிக்க வேண்டும் என்று அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளதாயின் அந்த அதிகாரத்தை எவ்வாறு பறித்தெடுப்பார்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாமல் இருப்பது அரசியலமைப்பை மீறும் செய்யப்பாடாகும் தேர்தலை பிற்படுவதற்கு அரசாங்கம் முறையான காரணங்களை முன்வைக்கவில்லை இல்லை என்ற கருத்தை கூறியது எனினும் மிகவும் நெருக்கடியான காலத்தில் கூட தேர்தல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு காலப்பகுதிகளில் ஜனாதிபதி தேர்தலும் நடத்தப்பட்டது நாடாளுமன்ற தேர்தலும் நடத்தப்பட்டது தேர்தல் ஒன்றியை முன்னெடுக்க முடியாத காலப்பகுதியில் கூட தேர்தல் நடத்தப்பட்டது அந்த காலப்பகுதியில் முதலாவதாக வாக்களிக்கும் ஐந்து பேரை கொலை செய்வோம் என்று அச்சுறுத்தல் விடுத்தனர் அவ்வாறான அச்சுறுத்தல் மிக்க சூழலிலும் தேர்தல் நடத்தப்பட்டது அந்த காலப்பகுதியில் நானும் தேர்தலில் போட்டியிட்டேன் அவ்வாறான காலப்பகுதியில் கூட தேர்தலுக்கு முன்னுரிமை அளித்து தேர்தல் நடத்தப்பட்டது மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டார்கள் எனவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்பட்டு வருகின்றனர் அதேபோன்று கலைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களை மீண்டும் கூட்டுவதற்கான நடவடிக்கையிலும் அரசாங்கம் தற்போது ஈடுபட இருக்கின்றது இது உண்மையில் பாரியதவறாகும் அவ்வாறு செய்வதற்கு சட்டத்திலிடம் எதற்காக மாகாண சிவி தேர்தல்களை நடத்தாமல் இருக்கின்றனர் இந்தியாவும் இலங்கையும் ஏற்படுத்திக் கொண்ட பதிமூன்றாவது திருத்தம் ஒன்று கூறப்பட்டிருக்கின்றது மக்கள் ஆணை என்பது அரசியலமைப்பில் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதால் அதனை பறைக்கும் அதிகாரம் யாருக்கும் இல்லை மக்கள் ஆணை என்பது மிகவும் முக்கியமானது என்பதை நாம் தொடர்ச்சியாக கூறி வருகின்றோம் மக்கள் ஆணை இல்லாத ஒரு விடயத்திற்கு மால் உடன்பட முடியாது நெருக்கடியில் இருந்த மீள ஒன்றிணைய வேண்டுமாயில் அமைச்சு பதவிகளை பிரித்துக் கொள்ள வேண்டிய தேவையில்லை தேசிய வேலைத்திட்டத்தை முன்னெடுக்குமாறை நாம் கூறுகின்றோம் ரணில் விக்ரமசிங்கவிடம் தேசிய வேலைத்திட்டத்திற்கு பதிலாக அவரது அரசியல் சுயலாப நோக்கை வெளிப்படுகின்றது கசப்பான பாணியை பருக்குவதற்கு முயற்சிக்கப்படுகின்றது எனவே விரைவில் மக்கள் ஆணைக்கு செல்ல வேண்டியது அவசியமாகும் ஒன்றாக இணைந்து பணியாற்றுவதற்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்தால் அதற்கு நாம் உடன்படுகின்றோம் ஆனால் அதற்கு முன்பதாக மக்கள் ஆணைக்கு சென்று மக்கள் ஆணையுடனான அரசு தொடர்ந்தும் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு காலப்பகுதியில் தேர்தல் ஒன்றுக்கு செல்லக்கூடிய நிலைமை நாட்டில் காணப்பட்டது என்று கருதுகின்றீர்களா அத்துடன் ஒவ்வொருவரும் நாட்டை பொறுப்பேற்க முன்வராத சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்று பொறுப்பேற்றது தவறு என்று கருதுகின்றீர்களா மக்கள் ஆணையுடனோ அல்லது நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்துடனோ அவர் அரசாங்கத்தை பொறுப்பேற்கவில்லை முட்டு கட்சியின் பிரதிநிதியாகவே அவர் அரசாங்கத்தை பொறுப்பேற்றார் அவர் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றது சட்டத்திற்கு புறம்பானது என்று நாம் கூறவரவில்லை ஒட்டுக் கட்சியைச் சேர்ந்த நூற்று முப்பத்தி நான்கு உறுப்பினர்கள் அவருக்கு வாக்களித்து அவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்துள்ளனர் நாடாளுமன்றத்தில் ஒரே ஒரு ஆசனத்தை மட்டும் கொண்டு விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்குரிய நிலைமையையும் தற்போதைய நிலைமையையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முரண்பாட்டுக்குரிய நிலைமை காணப்பட்டது மக்கள் தாங்கிக் கொள்ள முடியாத பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்தனர் எரிபொருள் எரிவாயு மின்சாரம் இல்லாததன் காரணமாக மக்கள் வீட்டுக்கு வேண்டிய நிலை ஏற்பட்டது தங்களது அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போகும் போதும் மக்கள் வீட்டுக்கு போராடுவது இலங்கை வரலாற்றிலும் உள்வாங்கப்பட்டது இதுபோன்று மக்கள் முன்னோர் போதும் செயற்பட்டதில்லை இலங்கை அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக மக்கள் எழுச்சி போராட்டம் ஒன்று வடித்தது மக்கள் அதற்கூடாக எவ்வாறான செய்தியை அரசாங்கத்துக்கு வழங்கினார்கள் நாட்டுக்காக முறையாக பணியாற்றுங்கள் என்பதையே மக்கள் அலட்சி போராட்டத்தினூடாக மக்கள் வழங்கினர் எனவே முறையாக பணியாற்ற வேண்டிய பொறுப்பு ஜனாதிபதிக்கு இருக்கின்றது தற்போது மக்கள் மக்கள் ஆணையை கோரியிருக்கின்றனர் எனினும் ஜனாதிபதி மக்கள் ஆணைக்கு செல்லப் போவதில்லை ஏனெனில் அவர் ஜனாதிபதியாகும் போது ஆளும் கட்சி தரப்பினருக்கு வாக்குறுதியை வழங்கியிருந்தார் அதாவது எந்த சந்தர்ப்பத்திலும் மொட்டு கட்சியின் அரசாங்கத்தை கலைப்பதில்லை என்ற வாக்குறுதியே அது இரண்டாவது அவர் ராஜபக்ஷர்களை பாதுகாக்கும் நபராக இருக்கின்றார் ஊழல் எதிர்ப்பு சட்டம் மூலம் நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டது அந்த மூலத்தை நாங்கள் வரவேற்கின்றோம் எனினும் அந்த சட்டமூலத்தில் மிக முக்கியமான விடயம் உள்வாங்கப்படவில்லை நாட்டின் சொத்துக்களை சூறையாடியவர்களை நாட்டின் சொத்துக்களை சூறையாடியவர்கள் அதனை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் கூறினர் வெளிநாடுகளில் மறைக்கப்பட்டுள்ள சொத்துக்களை இலங்கைக்கு மகிழ பெற்றுக் வகையிலான சட்டங்களை ஏற்படுத்துமாறே மக்கள் கூறினர் இது தொடர்பிலான சர்வதேச சட்டங்கள் காணப்படுகின்றன எனினும் நமது நாட்டு குறித்தான சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக இருந்தது அடுத்ததாக ஊழல் மோசடியில் ஈடுபட்ட தரப்பினரை தண்டிக்குமாறு மக்கள் கூறினர் அதே போன்று பாரியளவிலான கொடுக்கல் வாங்கல்கள் முறையாக இடம்பெறவில்லை எனவே இதனை கண்காணிக்கும் வகையிலும் சட்டங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று கூறினர் அதிகாரிகள் மட்டத்திலும் பாரிய ஊழல் மோசடிகள் இடம்பெறுகின்றன அரச துறையில் பாரிய அளவிலான மோசடிகள் இடம்பெறுகின்றன இவற்றுக்கு எதிராகவும் இந்த சட்டமூலத்தில் மூலத்தில் எந்த ஏற்பாடுகளும் உள்வாங்கப்படவில்லை ஏன் இவ்வாறான ஏற்பாடுகள் உள்வாங்கப்படவில்லை என்று நாம் கேள்வி எழுப்பினோம் அதற்கென பிரத்யேக சட்டம் கொண்டு வருவதாக கூறினார்கள் ஏன் அதற்காக பிரத்யேக சட்டம் மூலங்களை கொண்டு வர வேண்டும் இது தொடர்பில் உயர் நீதிமன்றமும் பரிந்துரைத்துள்ளது எனினும் அரசாங்கம் அதனை கருத்தில் கொள்ளவில்லை எனவே இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியானது நாடாளுமன்றத்தில் தனிநபர் பிரேரணையை கொண்டு வர இருக்கின்றது எனவே அரசாங்கமானது ஊழல் மோசடிகளுக்கு எதிராக செயல்படுவதற்கு பதிலாக அதற்கு சார்பாக செய்யப்படுவதை போன்றே தெரிகின்றது ராஜபக்சங்களை பாதுகாப்பதற்காக வரலாற்றை மறந்துவிட்டு எதிர்காலத்திற்கு சட்டங்களை அமைப்பதற்கான பயணத்தையே இந்த அரசாங்கம் மேற்கொள்கின்றது நாட்டில் தற்போது வரிசை சுகம் இல்லை என்பதை பலர் பாரிய விடயமாக கூறி தெரிகின்றனர் அரசியலை மேற்கொள்வதற்கும் சுமூகமான சூழல் காணப்பட வேண்டும் எனவே நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் எதற்காக வரிசை சுகம் தற்போது இல்லாமல் போய் உள்ளது உதாரணமாக எரிபொருளை எடுத்துக் கொள்வோம் எரிபொருட்களும் விலை அதிகரித்துள்ளது இதன் காரணமாக எரிபொருள் நுகர்வு இன்று நூற்றுக்கு நாற்பது வீதமாக குறைவடைந்துள்ளது எரிபொருள் கொள்வனவை மக்கள் நூற்றுக்கு நாற்பத்தி ஐந்து வீதமாக குறைத்துள்ளனர் உலக நாடுகளிடமிருந்து பெற்ற கடனை ஒரு சதம் கூட மீள செலுத்தவில்லை ஆறு பில்லியன் டாலர் கடனை நாம் மீள செலுத்தி இருக்க வேண்டும் அரசாங்கம் கிடைக்கும் வருமானத்தில் கடனை மீள செலுத்தாது எரிபொருளை இறக்குமதி செய்வது உள்ளிட்ட விடயங்களுக்கு பங்கெடுகிறது அடுத்ததாக இறக்குமதியை தடை செய்துள்ளோம் எனவே எமது செலவீனம் குறைந்துள்ளது ஏதேனும் ஒரு விடயத்தை நினைவில் கொள்ள வேண்டும் இறக்குமதியை தொடர்ந்து தடை செய்ய முடியாது ஏனெனில் எம்மிடம் பொருட்களை கொள்வனவு செய்யும் நாடுகள் கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட வேண்டும் என்று கூறுகின்றன உதாரணத்திற்கு ஆடை தொழிற்சாலையை எடுத்துக்கொண்டால் எமது நாட்டுக்கு வருமானத்தை ஈட்டித்தரும் தொழில்துறைகளில் ஆடை தொழிற்சாலை துறையின் பிரதான துறையாக உள்ளது ஆடைகள் அனைத்தும் தைக்கப்பட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இதன் காரணமாகவே வரி நிவாரணத்தை ஐரோப்பிய நாடுகள் வழங்கியிருக்கின்றன ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை இவ்வாறான வரிச்சலுகையை வழங்கி எமக்கு உதவி புரிகின்றது எமது ஏற்றுமதிகளை கொள்வரவு செய்யும் ஐரோப்பிய நாடுகள் அவர்களது உற்பத்திகளை கொள்வரவு செய்யுமாறு எம்மிடம் கூறுகின்றனர் எனவே இறக்குமதி தடையை தளர்த்திக் கொள்ள வேண்டியது அவசியம் எனவே மீண்டும் இறக்குமதி ஆரம்பிக்கப்பட்டால் கடனை மீள செலுத்த தொடங்கினால் சிக்கல் நிலை ஏற்படும் எனக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக இவ்வருடத்தின் இறுதி காலாண்டு பகுதியில் மீண்டும் கடனை செலுத்துவதற்கு ஆரம்பிக்க வேண்டும் எனவே கடனை மீள செலுத்த ஆரம்பிக்கும் போது எம்மிடம் இருக்கும் படத்தை மீண்டும் இழக்க நேரிடும் இதன்போது நிதி பற்றாக்குறை ஏற்படும் டாலரின் பெருமதி அதிகரிக்கும் தන முகයි சீ க்கலாம். ස වර . ඒ පාද න්න. හ පවතාවක් ආනයනයේ නිදහස් නම.හපවවතාවක් අපි නයගවන්න ස්ටාටනට මට අරංචට නම් නයගැවීම මේයවුදේ නවත අරම්භ කරන්න ති ඔය සසාචාව ලක්කම අවසන්රගන නය ගවීම අරම්භ කරන්න අය ගීම නයි පහරිමනවෙනි කාලදික් කල දෙනෙකයි අපි ගවන ප්‍රමාණයික අඩු කල දෙනකයින්න එතට ඒ පටගත් අපි අතතින සලිකකායි යනවා. අයි යනෝ. ගේ දල් කියක් ොල්ල වැඩිෙනවා මුදල් හිෙ ොල් වැඩිවීම පාලි කරන්න ආඩුව රට ඇතුල ඇකල යන විදිමත් ක්‍රමවේදකම මාසක පැතුළ එන්න තිබුණා හැබැයි කිසි දෙයක් නොකට සාකච්චා සාකච්ා සාකචා කියල ආඩර හය ොය යන තත්වකට පත්වල. ඒනි සමයවතාව කලි ේවල් ම මේකට උදාහරයක් හැමතරම කියන කතාවත්ත මයි. ඔබ හලති නොද මේ පැරණී සිංහල කතාවත් තියෙනවා කකුලගේ කතාව කියලා. ඔය කකුගේ කතාව කියලා කියන්නේ. කකුළවා ඔය ගම්බද්ධ ප්‍රදේශවල හදන්නේ අරගනෑවිලා මුට්ටියක දාලාත් යට ගින්දරදාන ක යාපන පැත්තත් ඇති. දාාපු අම කකුළුවට හිතනවලු ටිකක් රත්වෙනකොට හරි සනිපයි කියලා හැබැයි දකුළුව දන්න මනෑ ගින්දර වැඩිවඩ වැඩිෙන්ඩ රත්ල කකුළුව නැවෙනවා. අපි රටේ ආර්ථික තේවගේ මේ කාලේ පොඩි සනීපයක් වගේ දැනෙන්නේ තාවකාලික වින්දනයක් විතරයි ඒක. ආර්ථිකය හගක් සත්වෙනකොට මේ මහ විනාශකට යන එකතයි අපි පේ ආර්ිකතත්වේ දැන් ඔය සුන්දරයි කෙ හිතනායිට කියන්න ද. நாட்டில் தற்போதைய பேசுபொருளாக அஸ்வேசம நலன்பொடி திட்டம் அமைந்துள்ளது வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் தரப்பினர் நன்மை அடையும் வகையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள திட்டத்தினால் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளன வடக்கு கிழக்கு மலையகம் என சகல பகுதிகளிலும் போராட்டங்களில் மக்கள் ஈடுபடுகின்றனர் எதிர்கட்சி என்ற முறையில் அஸ்வேசும திட்டத்தில் உள்ள அடிப்படை பிரச்சனையாக நீங்கள் எதனை என கண்டுள்ளீர்கள் இந்த திட்டத்தை வெற்றி கொள்ள செய்வதற்கு நீங்கள் முன்வைக்கும் ஆலோசனைகள் என்ன உண்மையில் அசுவசம திட்டத்தை நடைமுறைப்படுத்திய காலப்பகுதியும் அதன் பிரதான நோக்கமும் தவறானவை நாட்டு மக்களுக்கு தொடர்ச்சியாக நிவாரணங்களை வழங்குமாறு நான் கூறவில்லை நிவாரணங்களின் ஊடாக நாட்டை அபிவிருத்தி அடைய செய்ய முடியாது நமது நாட்டில் இரு தரப்பினர் காணப்படுகின்றனர் ஒன்று நோய் நிலைமைகளால் பாதிக்கப்பட்ட தரப்பினர் அதாவது வலது குறைந்த தரப்பினரும் இதில் உள்ளடங்குகின்றனர் அவர்களுக்கு அரசாங்கம் ஒரு நிவாரண திட்டத்தை வழங்க வேண்டியது அவசியம் அடுத்ததாக மற்றும் ஒரு தரப்பினர் உள்ளனர் அவர்களுக்கு நாம் நிவாரணம் வழங்கக்கூடாது அவர்களை வாழ்வாதார ரீதியில் உயர்த்திவிடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிகளுக்கு அவர்களுக்கு நிவாரணத்தை வழங்கி அந்த நிவாரணத்தின் ஊடாக அவர்களது வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் வாழ்வாதார மார்க்கங்களை அவர்களுக்கு நாம் காண்பித்துக் கொடுக்க வேண்டும் இலங்கையில் என்ன நடந்துள்ளது இலங்கையில் இருபது லட்சம் குடும்பங்களுக்கு சமர்த்தி நிவாரணம் வழங்கப்படுகின்றது இதற்காக ஒவ்வொரு வருடமும் வரவு செலவு திட்டத்தில் இருபது பில்லியன் ரூபா ஒதுக்கப்படுகின்றது இதன் ஊடாக கிடைக்கும் பலன் என்ன எனவே இந்த இருதரப்பினரையும் முதலில் வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும் பொருளாதார ரீதியில் மேலக்கூடிய தரப்பினர் யார் தொடர்ச்சியான உதவிகளை பெறக்கூடிய தரப்பினர் யார் என்பதை நாம் வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும் வலது குறைந்த அதே போன்ற நோய் நிலைமைகளால் பாதிக்கப்பட்டுள்ள தரப்பினருக்கு அரசாங்கம் நிச்சயமாக நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் மற்ற தரப்பினர் மேலெழுவதற்கு கை கொடுக்க வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்கவின் காலத்தில் ஆக்கப்பூர்வமான உதவி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன ஜனசபை என்ற வேறு திட்டம் அவரது காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அந்த வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் பிரதேச சபை உறுப்பினராக நான் செய்யப்பட்டேன் எனவே அந்த வேலைத்திட்டம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பதில் எனக்கு அனுபவம் இருக்கின்றது ஜனவசிய திட்டத்தின் ஊடாக புண்ணிய கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு ஜனசவிய திட்டம் வழங்கப்பட்டது அந்த திட்டத்தில் ஒன்று காணப்பட்டது இரண்டு வருடங்களுக்கு அந்த திட்டம் வழங்கப்படும் அந்த இரண்டு வருட காலப்பகுதியில் அவர்கள் வாழ்வாதாரத்தை எந்த வகையிலேனும் முன்னேற்ற வேண்டும் அந்த திட்டத்தை மேற்பார்வை செய்வதற்கு பாரிய அதிகாரிகள் இல்லை கிராம சேவகர்களே இருந்தனர் லட்சக்கணக்கான அதிகாரிகள் இருக்கவில்லை நிவாரணத்தை பெறும் குடும்பத்தினரை வாழ்வாதார ரீதியில் உயர்த்த வேண்டியதே கிராம சேவகர்களின் கடமையாக இருந்தது அவ்வாறு நிபந்தனைகள் விதித்தே ஜனசமய திட்டம் முன்னெடுக்கப்பட்டது எனினும் இரண்டு வருடங்கள் செல்வதற்குள் அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டார்கள் ஐந்து ஆறு வருடங்கள் அந்த திட்டத்தை முன்னெடுத்திருந்தால் வறுமை உட்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கையை ஏழு தொடக்கம் எட்டு லட்சத்திற்குள் மட்டுப்படுத்தி இருக்கலாம் தற்போது இருபது லட்சம் குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்படுகின்றன முறையான ஒரு வேலைத்திட்டம் இல்லாத அரசியல் லாபத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தின் ஊடாக இறுதி பிரதிபலனை மக்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றனர் ஏனெனில் மக்கள் செலுத்தும் வரிப்பணத்தின் ஊடாகவே இவை அனைத்தும் முன்னெடுக்கப்படுகின்றன அடுத்ததாக அரசியல் நடவடிக்கைகளுக்கு இந்த திட்டங்களை பயன்படுத்திக் கொள்கின்றனர் இது முற்றிலும் தவறான செயற்பாடாகும் சமர்த்தி கொடுப்பனவு சகல தரப்பினரும் அரசியல் சுயலாபத்திற்குள் வாங்கப்பட்டுள்ளனர் அது தவறானது அரசியல் லாபத்திற்காக வறுமையை பயன்படுத்திக் கொள்வது முற்றிலும் தவறானது ஒவ்வொரு வருடமும் வாழ்வாதார ரீதியில் முன்னேற்றமடைந்த குடும்பங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் அதற்கான வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படும் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற முறையில் நாம் ஒருவிடத்தை திட்டமிட்டிருக்கின்றோம் அதாவது சகலருக்கும் நிவாரணத்தை வழங்காது கிடைக்க வேண்டிய தரப்பினருக்கு அந்த நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்பது அவரது திட்டமாகும் அதேபோன்று பொருளாதார ரீதியில் மேலக்கூடிய தரப்பினருக்கு அதற்கான உதவி திட்டங்களை வழங்க வேண்டும் නැවිය වික්ක සමාතරමානරට වේ තටතේ මු ට පපදේමද ලකම. ඉදක තේසිේ වේෙක්තෙට මුදරමසය. පිනම් සමක ජනපල වගේ හැටියි තන්නඒක. ලංකාව මිනිස්සුන්ට සහනාධාර නිකං හැමෝට බෙදල දෙන්න නෙවෙයි. ලැබ යුත්තන්න ඒ සහනාධාරතිික දෙන්නඕන ැගටින්න පුුවන් අයට නැගිටින්ට පුළුවන් අත දෙන ජනස වයට සමාන වැඩ පලක් ඇවිල්ල මිනිසු ගොඩගන්න ්‍යා පර ක ාති ව ර ට දකොම දුපත්ම ගොඩගන්න බේ ට අඩම්ර වන්න ෑ වු දක් වික් දුපතු ව ලබවු් විසි දෙක් අප ආදාදර දුන්න න්න ෙල ආඩම්ර වන්න බැහ වර හ. ි පහලක් න්නවන එහම න්නවා තිදෙම ැතවයා සුන්ගේ ්‍යාපාර ගැනල්ල මෙම දරස් කළ ඇතරයයි කියලා මෙරට දුපත්ක නැති වෙන්නෙත් නෑ අසර මිනිසුට සාධාරනයක් න්නෙත් නැ කොමත් මේ වෙලාවේ එවැනි සහදාර කැපීමට යාමනක් කෝමට එකක වන්න බෑයි මිනිස ලක පිඩක්. இனி எக்கங்க எகங்க வெண்ணம் புளவும் கமகனே மே மொஹதே எவனி வடபிவலக ஹராミニசுங்கே மே ஆதாரம் தெல கபா ஹரீம் சம்பந்தேனா மொத ஏ தரான லோகு பீடனய கடே ஜனாதிபதி தேர்தல்களுக்கான தயார்பர்ததல்களி பிரதான கட்சிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன ஐகேடி சே கட்சி மொட்டு கட்சிஉடன் இணைந்து பொதுவேட்பாளரை நிிறுத்த உள்ளதாக கூறுகின்றது மக்கள் விடுதலை முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரியவை வேட்பாளராக களமிறக்க உள்ளதாக கூறுகின்றது எமது தொலைக்காட்சியில் ஒலிபரப்பப்படும் நிகழ்வொன்றில் பங்கேற்ற முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக கூறியுள்ளார் எனினும் யாருடனும் கூட்டணி வைத்துக் கொள்ளப் போவதில்லை என்று கூறியுள்ளார் இவ்வாறான நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி எவ்வாறு ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ளப் போகின்றது நீங்களும் எதிர்க்கட்சி அரசியலை முன்னெடுக்கும் தரப்பினருடன் கூட்டணியை அமைத்துக் கொள்ள உள்ளீர்களா ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் வருடம் நவம்பர் மாதம் இருபதாம் திகதிக்குள் நடத்தப்பட வேண்டும் சட்டத்திற்கு அமைவாக அதற்கு இரண்டு மாத கால பகுதிகளில் தேர்தலுக்கான அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆரம்பிப்பு காலமாக ஆகஸ்ட் மாதத்தை நாம் கூறலாம் அதற்கு முன்பு ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்ல முடியாது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியால் முன்கூட்டியே ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்ல முடியும் எனினும் நாடாளுமன்றத்தினால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி தேர்தல் காலம் முடிவடைவதற்குள் தேர்தல் ஒன்றுக்கு செல்ல முடியாது எனினும் முன்கூட்டியே ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்ல வேண்டுமாயின் அதற்கு தேவையான சட்ட மாற்றங்களை கொண்டு வருவதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் என்று நாம் ஜனாதிபதிக்கு தெரிவித்தோம் ஜனாதிபதி தேர்தல் முன்கூட்டியே நடைபெற வேண்டும் என்றே நாம் எதிர்பார்க்கின்றோம் அதற்கு நாம் தயாராகவே இருக்கின்றோம் எமது ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசை என்பதில் எமது கட்சி உறுப்பினர்கள் ஒருமித்த தீர்மானத்தில் இருக்கின்றனர் அதே போன்று நாம் ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்வதற்காக பல்வேறு தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம் விசேடமாக அரசாங்கத்திலிருந்து பிரிந்து வந்த தரப்பினர் பலர் எம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றனர் இதன் ஆரம்பமாக ஜனாதிபதி தேர்தலை ஒருபுறம் வைத்துவிட்டு நாடாளுமன்றத்திற்குள் ஒன்றாக பணியாற்றுவதற்கான தொடர்ச்சியான கலந்துரையாடலை மேற்கொண்டு வருகின்றோம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் எதிர்கட்சியின் நிறைவேற்றுக் குழு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமைத்துவத்தின் கீழ் கூடி கலந்துரையாடல்களை மேற்கொள்ளும் நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வரப்படும் சட்டமூலங்கள் பிரேரணிகள் தொடர்பில் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த கலந்துரையாடலில் டலஸ் அழக பெருமை ஜிஎல் பிரி சுதேகம் மண் பிலர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் உள்ளிட்ட தரப்பினர் பங்கேற்பார் மக்கள் விடுதலை முன்னணியினர் இதில் கலந்து கொள்வதில்லை எனினும் ஏனைய தரப்பினர் நாடாளுமன்றத்தில் ஒன்றாக அணிந்து செயற்படுவது தொடர்பில் கலந்துரையாடலில் பங்கேற்பார் எதிர்காலத்தில் அவ்வாறான கூட்டணியை அமைப்பதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம் ஒன்றிணைந்த கூட்டணியுடன் ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்வது சிறந்ததாகும் ஏனெனில் ஜனாதிபதி தேர்தலில் நூற்றுக்கு ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை நாம் பெற வேண்டும் அவ்வாறு இல்லையாயும் ஜனாதிபதி தேர்தலை வெற்றி கொள்ள முடியாது எனது மதிப்பீட்டின்படி அடுத்த ஜனாதிபதி தேர்தலை வெற்றி கொள்ள வேட்பாளர் ஒருவர் எழுபத்து ஐந்து லட்சம் வாக்குகளுக்கு மேல் பெற வேண்டியது அவசியமாகும் அவ்வாறான தொகையை பெற வேண்டுமெனில் பார்வையிலக்கிற்க வேண்டியது அவசியமாகும் அதற்கான வேலை திட்டங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும் ஜனாதிபதி என்பவர் தனிப்பட்ட முடிவுகளை எடுக்கக்கூடியவர் அல்ல பொதுவான நோக்கங்களுடன் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் தேசிய கொள்கைகளுக்கு அமைவாக நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நிலைப்பாடு தொடர்பில் நமக்கு தெரியாது ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக அணைந்து பணியாற்றினால் அது சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் மொட்டுக்கட்சியின் வேட்பாளராகவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே களமிறங்க உள்ளார் எனவே அவருடன் கூட்டணியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை ஐக்கிய மக்கள் சக்திக்கு இல்லை නමුත් අනි හැමෝම් වගේකට ඇවිල්ල අර පාර්ිමේන්තු ඇතුළේ එකට ක්‍රියකිරීම් පිරිිබට කතාර යන්න ඉතින් අනාඟගතයක් බලාපොත් වන ඒගේ පෙරමුණක් කදන්න ොද ජනාජපතිවනට යවනං මගත් හැගීම තමයි ඒකා බද්ධ පෙරමුණකින් ජනාජපතුවන්ට යම සුදුස්්‍රකද සයට පනස් එකක් අපි අනිවාර්ම ගන්නඕන එමට ජාපතව කියන මගේ ක්සේරු හැටිය ළඟ ජපත්වන දින්න අපේක්ෂක ක්ෂ හත්ත පහක්වත් චද ගන්නවා මොද තිහාස ගත්ත ප්‍රමාණ ගල සංසාර්ධනය කළම කිවේ තොේ ඒවැ දක්කරයන්නන් ලොකු ලක්යක් තිබෙනවා ඒකට අප ඒකාබද වැඩිියූලින් නු ජාපරක කියන්න වන්මෑන්චෝ එකක් බානමිියෙක් වෙන්න බැහැ. ඊලකට තමන්ගේ අිමතය නෙවෙයි. ද අිමතෙක අපි රට ගෙනියන්න යෙනවා ජතික ප්‍රිපත්තියවෝල් ටගෙනන්න තියවා. එතකට එඉහෙම යනවනං රට වැටලතියෙන මේ බංකොලොත් භාවයෙන් මුදෝගෙන ස්සරාට යන්න අපි දැවන්ත ව්‍යාපාරයෙකට එන්න වෙයි. ඒෂ අපි අපි තාරාධන කරනවාසිරු දෙනාටම කොද නාජිපතිවරණයක් කියල කියන්නේ රටේ ඉරණම තීරණයකර ජනාජිපතිිවරණය ො එනි නිරම ීර කරනව මැතිවරණයක් නං ඒක හැමෝම එකක්වන කොටයි ඉති මෛත්‍රපාල සිරසයන ජපත්තුමාගේ ශ්‍රලකන් ජාස් පක්ෂේ තිීන්දෝ ගෙන පිදන්නේ නැහැ නමුත් අපි හිත නවා මේ අවස්ථාවද අපි හැමෝම එකක්ර වැකරන සුදදුසුයි හැබයි රනිල්ලිර සිංහම මහත්්‍යය කුම දශවාල තිීද නවකර ම පහැදිලුව දන්නන්නේ නමුත් එකක් අපට පේනවා ආණඩු පර්ශය ඇතිරී කියවන කතා දමන් දක්කා. සන්න රනතුංග ආණ්ඩුවේ ආණ්ඩු පාලිමේට්ේ සංවිධයකතුම කියලතිනවා අනග ඊල ජාපිවරන්නේේද උුන්ගේ ජාතිි පපේෂ රනිික සිනකිල දැන්වගේ ලන්ස ඇමත්ම ප්‍රසිද්දක න එතවට එහනම් ජනාද රණනිලිකම සිංහම හතා නියෝජනය කරන්නේ පොහොට්ටුවේ ජනාධිපති අභේක්ෂක පහොත් ාත ේක්ෂකක්තක කට ගන්න කවරත් ලැස්න අප අපි අපේ ජාත පේක්ෂක නම් කල න අපි වෙනම අලුත් දේශපන ගනක් කියනයි අපිට විශසාස ඇතිබෙනවා ඊළඟ ජාජපතිවරන්නේ බෞත්තරයක් දෙනාගේ එකගතාව ඇතිකරගන්න පුළුවන් සන්ධානයක් ගොඩන ගන්න අපට හැකයාාවතය කියලා පි විශවාත් කරන දැන් සංවිධන ආරම කලා තිබ. ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்வதற்காக பாரிய ஏற்படுத்திக் கொள்வது சிறந்தது என்று கூறினீர்கள் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி போது எதிர்கட்சி வேட்பாளராக நிறுத்தியது அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை நீங்கள் களமிறக்கப் போவதாக கூறியுள்ளீர்கள் ஜனாதிபதி வேட்பாளர் தேர்வு தொடர்பில் நீங்கள் அமைக்கப் போகும் கூட்டணியில் முரண்பாடுகள் எல்லாது என்று உங்களால் உறுதியாக கூற முடியுமா இல்லை ஏனெனில் ஒரு கட்சி இருக்கின்றது நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது பெரும்பான்மை பலம் இருக்கவில்லை ஐம்பத்தி இரண்டு ஆசனங்களையும் இடம் காணப்பட்டன மொட்டுக்கட்சியை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நாம் டலஸ் அழக பேரே பெயரை முன்மொழிந்தோம் அந்த சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்ட சிறந்த தீர்மானமே அது டலஸ் அழக பிரிவு வெற்றி பெற்றிருந்தால் ஒரு இடைக்கால அரசாங்கத்திற்கு நாம் ஒத்துழைப்பு வழங்குவதாக கூறியிருந்தோம் எனினும் அந்த தீர்மானம் நாளைய நாளுக்கு புரிந்தாது அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற முறையில் நாம் அமது வேட்பாளர் நிறுத்துவதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம் ඒ ැ ප ොි පක්ෂකට අපි ඩ ර න න්ගත රග පැහැදිුව කියන්න ඕන ඉතිහාසෙන් පාඩක් ගොඩක් අප ගෙනනෙන තිබෙනවා. එනිසා ඒ පාඩක් අනුව තමයි අපි ඩකරන්න වන්නක් ජාති පක්ෂ ඇතවෙච ඉරනම සමග ජන බලවේගේට ඇති කරන්න අපි සූදාන නෑ හිරි අපි එක් ජාතික පක්ෂයේ බිම්මටම ඉන්න ක්‍රාකාරනුත් මිදැ මේ මෝහත වෙනකොට සම ජන බලවගේවට එකතුව මෙන්තිබෙන්නේ පැහදිි ලෙසම සජත් ප්‍රම දාශසමත්ම ඊළඟ ජනාධප්‍රතියපික්ෂ කියන අපි නිල වශයෙන් තීන්දු කලත්තිව. ஆட்சி மாற்றங்களுக்காக கடந்த காலங்களில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் வெற்றி பெறவில்லை எவ்வாறான நிலையில் நீங்கள் அமைக்கும் கூட்டணி வெற்றி பெறும் என்று கருதுகின்றீர்களா கூட்டணிகள் அமைப்பதில் தான் வெற்றியும் உள்ளது தோல்வியும் உள்ளது அதிகமான கொள்கைகளை உடையவர்களை இங்கு ஒன்றிணைகின்றார்கள் இதற்கு முன்பு ஏற்படுத்தப்பட்ட பல கூட்டணிகள் வெற்றி பெறவில்லை அது நாம் அறிந்தது எனினும் நாம் அமைத்துக் கொள்வதற்கு எதிர்பார்த்துள்ள கூட்டணியானது ஒரே இலக்கை அடிப்படையாக வைத்து செயற்பட உள்ளது அதாவது நாட்டை பங்கு செய்த ராஜபக்சர்களின் அரசாங்கத்தை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கம் අදත්ද වංගරෝතත්න් නට ට කටියලපවලටමටනෝකමක්.ඉදරට නෝකගලයින් අඩිපඩයක් වෙතතු කොඩේ මද කුටනී නම්කට ියලටුව. ඒක වෙලා තියෙන්නේ ප්‍රතිපත්ති ගොඩක්තිනයනෙ අදහස් ගොඩක්තිනයන එකට එක ඒක දිදුර ගමක් කියයන්න පුළන්දබගේ හැමම් තියෙනෙට හොගක් සන්ධාහත පවස්ථාව ම දක් හෙතිකාලනව බිඳවැටීමම් තිබනවා. හැබයි අපිට එකකාරමුණක්නය යන් එටම රාජපක්ෂ ආණ්ඩුව රට බංකොලොත් කරපු ආණ්ඩුව පරාජය කිරීම කට එකම තේමා වත්. ක මයි බංකලොත් එෙක්ක රට යඇදි ගොඩනගන්න අප යම්කි එක මාවතක යයුතුය කිය අරමුණත් ඇතිව තමයි මේ ගොඩනගන සධානය හදන්නති සධානය ප්‍රතිපත්ති ගැ සධානය වැඩ පවල ගන වාක අපට කතා කරන්නවෙේ ඒගෙන මුකුත් නිශ්චිතව නිගනය කර නෑ නොත් අනාගතයේ ඒ අරමුණු දෙකත් මුල් කරගෙන අප සඳානයක් ගඩනගන්න වෙනවා ඒ ගොඩන ගන්නන්නේ ස්තර වශය ජනාධපතිවරණයේදී අපි පොදු අපේක්ෂක හැට සිත්‍රේවදාශේ දිරිපත් කර ගෙන කියන්නවා. නාටිල් නීනකාල මග නිල විවරම් ේ න ප්‍රච්නක ආය. மக்கள் சக்தி எவ்வாறான தீர்வுகளை முன்வைக்க போகின்றது தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு என்று வரும்போது திருத்தத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற பொதுவான நிலைப்பாட்டில் நாம் இருக்கின்றோம் வடக்கு எடுத்துக்கொண்டால் அங்கு அபிவிருத்தி என்பது அவசியமாகின்றது வடக்கின் சகவாழ்வை கட்டியெழுப்புவதற்கு நாம் நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் ஐக்கிய மக்கள் சக்தி என்பது இன மத குலம் என்ற அடிப்படையில் செய்யப்படும் கட்சி அல்ல சகலரும் சமமானவர்கள் என்ற நிலைப்பாட்டிலிருந்து நாம் பணியாற்றுகின்றோம் கட்சி கொள்கைகளை வகுக்கும் போது சகலருக்கும் சமமானது என்ற விடயங்கள் தொடர்பிலேயே அவதானம் செலுத்தினோம் இன மதம் கட்சி நிற வேறுபாட்டுக்கு எமது கட்சியிலிடம் இல்லை எமது கட்சி சகலரையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது எமது கட்சியில் சகல மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் தரப்பினர் ஒன்றிணைந்துள்ளனர் எனவே நாம் பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பில் முழுமையான நம்பிக்கையை கொண்டுள்ளோம் இந்த அரசாங்கமே அதனை அமுல்படுத்துவதிலிருந்து பின்வாங்கி இருக்கின்றது மாகாண சபை தேர்தல்களை நடத்தாத பின்போட்டு வருகின்றது பதிமூன்றாவது திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்தி வடக்கு கிழக்கில் முதலமைச்சர்களை நியமிக்காது ஆளுநர்களை நியமித்து ஜனாதிபதியின் அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக பலவந்த ஆட்சியை முன்னெடுத்து வருகின்றது நாம் அவ்வாறு செய்ய போவதில்லை மாகாணங்களுக்கு மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்து கொள்வதற்கான அவகாசத்தை வழங்கி மாகாணங்களின் அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்வதே எமது இலக்கு விவஸ்தா விரோதி விவசாயம் යවෙන්න හෙත හෙතුවක් නෑ රටේ විවස්ථාවෙන් නීතිය සම්පාදන කළ තිබනගේ හරී කියලා අපි ව්‍යස්ථාවෙන් සපාද කල තින්දෙ අපි පත්තකින්ටල වැරද කියදන්නම් අදැ යදධයක් නෑ ඒගොට ඒගොු පලාත්ල තිරයක ඉටද හැබයි. පදහන ආණ්ඩුවට නතන් ජාතිකආණ්ඩුවට නැතම ්‍රටේ ආණ්ඩුවක් හැටියට මහාන්ඩුවට මෙ ගැන බලලා එක් ක්‍රියාත්මකිරවේදී යම අඩු පාඩුවෙන වන මඟ පෙන්නවල හදාගන්න පුරවා එහ නැතු බලහත්කාරෙන් තුවක්කෝධ කරලා මෙන්න මේේද කරන්න ඕන කියලා කිය න්න ඕන්නහ හිත ධාතුමෙන ආ්ුම් ව්‍යථාව ක්‍රියාමකකිරෝයි කියලා කිසිම වරදක් අපි ලකින්නේ නෑ. යි කිය මකල් සත්ති නොේ අරස සගම් අමයි මයි පදිමුට ද තර්ත්ත මුලමයා මුල් පත් පටම ද ලම ල් පර. என்பது அரசியலமைப்பிற்கு முரணான செயற்பாடு அல்ல போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் தொடர்பில் நாம் எதற்காக பயப்பட வேண்டும் இவ்விடயத்தில் அஞ்சுவதற்கு ஒன்றும் இல்லை அரசியலமைப்பில் இப்படையும் சரி என்று உறுதிப்படுத்தப்பட்டு இருக்குமாயின் அதனை நாம் எமது பக்கத்தில் இருந்து எவ்வாறு தவறு என்று கூறுவது இன்று நாட்டில் யுத்தம் ஒன்று இல்லை அவர்களுக்கு அவர்களது மாகாணங்களில் தீர்மானங்களை எடுப்பதற்கான அதிகாரத்தை வழங்குங்கள் எனினும் மாகாண மட்டங்களில் ஏதேனும் குளர்படிகள் ஏற்படுமாயின் அதனை நிர்வகிப்பதற்கான வழிவகைகளை மத்திய அரசாங்கத்தினால் மேற்கொள்ள முடியும் அவ்வாறு பலவந்தமாக துப்பாக்கியை காண்பித்து நிலைமைக்கு செல்ல வேண்டிய தேவை இல்லை திருத்தத்தை அமல்படுத்துவதன் ஊடாக இந்த தவறு ஏற்படப் போவதில்லை ஆன்மீகர்களை இன்றைய நேற்கொண்ட பார்வை நிகழ்ச்சியின் ஊடாக கலந்து கொண்டு பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டார் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திசா அத்தநாயக் அவர்கள் அவருக்கு எமது மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்